அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். நான் ஜெபித்து கர்த்தர் நமக்கு ஆறுமை ஆசீர்வதிக்கும்படியாக நம் யாவரும் கண்களை மூடி நான் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் அன்பும் தயவும் நீதிய சாந்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, கருமையான காலைகளுக்காக நமக்கு நன்றி சொல்லுத்துகிறோம். அப்பா, இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி சொல்லுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி சொலுத்துகிறோம். இந்த கர்த்தருடைய நாளுக்காக நன்றி சொலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஆராதனையை பரிசுத்த ஆவியானவர் நீ முழு பொறுப்பொழுது நடந்தபடியாய் ஆசீர்வித்து நடந்தபடியாய் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. இந்த ஆராதனை மூலியமாக தேவன் மகிமைப்படுவாராக, இந்த ஆராதனை மூலியமாக இதை கேட்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, இந்த ஆராதனை பங்கெடுக்கிற கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ தரம் இறங்கி வருவதாக, உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக, உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக, உம்முடைய தூதர்களை கர்த்தர் அனுப்புவீராக. கர்த்தர் தாமே இந்த ஆராதனைக்கு விரோதமாய் அடுமை தடையாய் எதிராய் விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்பொழுது ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you.
நாம் தேவனை ஆராதிப்பதற்கு இம்மட்டுமே ஆண்டவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம், வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன் சங்கீதம் 102:13 வசனம். சங்கீதம் 102:13 வசனம். தேவரீ எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவி, அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், தேவரீ எழுந்தருளி. அநேக பக்தர்கள் வேதாகமத்திலே ஆண்டவரை தேவனே என்று அழைத்திருக்கிறார்கள், கர்த்தாவே என்று சொல்லி அழைத்திருக்கிறார்கள், பிதாவே என்று சொல்லி அழைத்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே பக்தன் தேவரீ என்று சொல்லி அவர் அழைக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைக்கிறது தடைபடாது என்று சொல்லி யோபு பக்தன் தேவனை தேவரீ என்று சொல்லி சொல்கிறார். அதே போல தாவீது சொல்லுகிறார், தேவரீ என் விளக்கை ஏற்றுவி, என் இருளை வெளிச்சமாக்குவீர் என்று சொல்லி அவர் ஆண்டவரை தேவரீ என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் விளக்கை ஏற்ற போகிறார், உங்களுடைய இருளை ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்ற போகிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில சூழ்நிலைகளை மாற்றும்படியாக அந்த தேவரீராகிய கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்காக அவர் இந்த காலங்களிலே அவர் எழுந்தருளுகிறார். தாவீது அழகாய் சொல்லுகிறார், தேவரீ என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். இந்த 3 மாதங்கள் தேவன் நம்மை அருமையாய் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலியமாக, இந்த நேரலை ஆராதனை மூலியமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, விசேஷமாக இந்த 3 மாதங்கள் நாம் திருவிருந்து எடுக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு தயவு பாராட்டியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த 3 மாதங்கள் அவருடைய மாம்சத்திலும் ரத்தத்திலும் நமக்கு ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இல்லாத சுலாக்கியத்தை, வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய திருவுருந்தை நாம் ஆசரிக்கும்படியாக ஆண்டவர் செய்த தயவுக்கு நாம் எம்மாத்திரம். தகுதியில்லாத நமக்கு தேவன் கிருபை பாராட்டுகிறார். அதான் தாவீது சொல்றார், தேவரீ இது வரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். நம்மளோட வாழ்க்கையில இது வரைக்கும் செய்த காரியங்களுக்கு நமக்கு தகுதி இல்லை, நம்ம எம்மாத்திரம். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இது வரைக்கும் அற்புதமாய் அதிசயமாய் தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அவர் சொல்றார், தேவரீ எழுந்தருளி. நம்முடைய தேவன் எழுந்தருளுகிற தேவன், தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுகிற தேவன், நம்முடைய தேவன் வல்லமையா எழுந்தருளுகிற தேவன், நம்முடைய தேவன் நியாயம் செய்யும்படியா எழுந்தருளுகிற தேவன், நம்முடைய தேவன் நீதி செய்யும்படியா எழுந்தருளுகிற தேவன், நம்முடைய தேவன் ஒத்தாசை செய்யும்படியாய், நம்முடைய தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் அவர் எழுந்தருளுகிற தேவன். அல்லேலூயா. இந்த காலவேளை அவர் உனக்காக எழுந்தருளி இருக்கிறார். மோசே சொல்லுகிறார், கர்த்தாவே எழுந்தருளோ. ஆண்டவர் இந்த காலவேளை உனக்காக எழுந்தருளி இருக்கிறார். எங்கு எழுந்திருக்கிறார்? சங்கீதம் 78 சொல்லப்பட்டிருக்கிறது, நெடுங்காலமாய் பாலாய் கடந்த ஸ்தலங்களிலே உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். நெடுங்காலமாய் பாலாய் கடந்த ஸ்தலங்களிலே தேவனுடைய பாதங்கள் எழுந்தருள பண்ணுகிற பாதங்கள். அல்லேலூயா. நெடுங்காலமாய் நீ வியாதியில இருக்கிறாயா? நெடுங்காலமாய் போராட்டத்தில் இருக்கிறாயா? நெடுங்காலமாய் கண்ணீரில் இருக்கிறாயா? நெடுங்காலமாய் நிந்தையில இருக்கிறாயா? நெடுங்காலமாய் உபத்திரவத்தில் இருக்கிறாயா? நெடுங்காலமாய் உன் வாழ்க்கை பாலாய் போயிட்டதுன்னு சொல்லி கலகி கொண்டிருக்கிறாயா? உனக்காக அவருடைய பாதங்கள் எழுந்தருளுகிற பாதங்கள் இந்த காலவெளியே உன்னுடைய ஸ்தலத்திலே, உன் வீட்டிலே, உன் எல்லையிலே, உன் மரண படுக்கையை மாற்றும்படியாக அவர் இந்த காலவெளி எழுந்தருளுகிறார். நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அப்படி ஆண்டவர் எழுந்தருளுகிற தேவர். இந்த காலவெளியில உனக்காக எழுந்தருளுகிறார். மரண போராட்டத்தில் இருக்கிறியா? நீ ஐசியூல இருந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? அல்லது உன் வீட்டிலே ஒரு மூளையிலே உடைந்த உள்ளத்தோடு, நொறுங்குண்ட இதயத்தோடு, நீ கண்ணீரோடு, துக்கத்தோடு, தேவனே
என்று சொல்லி நீ கதறிக் கொண்டிருக்கிறாயா? இந்த காலை வேளையிலே உன்னை விட்டு நீக்கும்படியாய், உன் நோயை சுகமாக்கும்படியாய், உன் பாலான உன் சரீரத்தை, உன் பாலான வாழ்க்கையை, உன் பாலான உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய பாதம் இன்றைக்கு எழுந்தருளி இருக்கிறது. உன் குடும்பத்தில் எழுந்தருளி இருக்கிறார். உன் கட்டிலின் அருகிலே இயேசுவின் நாமத்தினாலே அவர் எழுந்தருள் இருக்கிறார். உன் வியாதிகள் மறைகிறது, உன் நோய்கள் மறைகிறது, உன் பிரச்சனைகள் மறைகிறது. ஆண்டவருக்கு நெடுங்காலம் அல்லது குறுகிய காலம் அதெல்லாம் இல்ல, அவர் எழுந்திருந்தால் எல்லாம் மாறும். அல்லேலூயா. குடும்பத்துக்கு வடமாக நெடுங்காலமாய் ஒருவன் பதஸ்தா குளத்திலே அமர்ந்திருந்தான், அங்கு தூதன் எழுந்தருளுவான். அந்த பதஸ்தா குளத்திலே தூதன் எழுந்தருளும் பொழுது எப்பேற்பட்ட வியாதிஸ்தன் அதில் இறங்கினாலும் அவன் சுகமாவான். இவனையோ கொண்டு போய்விட ஆள் இல்லை, இவனுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, இவனை அழைத்துக் கொண்டு போக ஆள் இல்லை. இவன் போகிறதுக்குள்ளே, இவன் உறவனானபடியினாலே இவன் போகிறதுக்குள்ளே வேறொரு வந்து குளத்திலே இறங்கி சுகத்தை பெற்றுக் கொள்வான். இப்படி வாழ்க்கை 38 வருடங்கள் நெடுங்காலமாய் இவன் காத்திருக்கிறான் விடுதலைக்காக, சுகத்துக்காக. தூதன் எழுந்திருந்த பொழுது இறங்க முடியல, காத்திருந்தான், பொறுமையாய் காத்திருந்தான். அவளுக்காக இயேசு எழுந்தருளினார். அல்லேலூயா. அவன் இருந்த இடத்துல அவனை தேடி வந்து எழுந்தருளினார், அவனை சுகமாக்க எழுந்தருளினார். நெடுங்கால வியாதிஸ்தர், நெடுங்கால கட்டப்பட்ட நிலைமை, நெடுங்கால முட்டவனாய், நெடுங்கால துக்கத்தோடு, நெடுங்கால வேதனையோடு, கண்ணீரோடு இருந்த அவனை விட்டு நீக்கும்படியாய், அவனை நடக்க செய்யும்படியாய், அவனை தூக்கி நிறுத்தும்படியாய், அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய் எழுந்தருள இயேசு இன்றைக்கு உன் வீட்டிலே, உன் குடும்பத்திலே, உன் எல்லைகளிலே, உன் வாழ்க்கையிலே அவர் எழுந்தருள இருக்கிறார். கரங்களுக்கு மயமப்படுவோமா? நெடுங்காலமாய் வாழ்க்கை பாலாகிட்டு கழுவி கொண்டிருக்கிறாயா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் எழுந்தருளினார். ஆண்டவர் உனக்காக நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இறுதியத்தில் இழைக்கப்படும். விரும்பொழுது வரும்பொழுதோ சிவ விருட்சம் போல் இருக்கும். நெடுங்காலமாய் ஒன்றை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறாயா? தேவன் இறந்ததை செய்ய மாட்டாரா? என் வாழ்க்கையில் இதை செய்ய மாட்டாரா? என் குடும்பத்தில் இதை செய்ய மாட்டாரா என்று சொல்லி நெடுங்காலமாய் காத்திருக்கிறாயா? ஆண்டவர் உனக்காக எழுந்தருளி அந்த காரியத்தை நிச்சயமாய் செய்வார். அந்த காரியத்தை உனக்காக செய்வார். அந்த காரியத்தை உன் கூட இருந்து செய்வார். அந்த காரியத்தை உன் கரம் பிடித்து அவர் உனக்காக செய்தருளுகிற தேவன். ஹல்லேலூயா. நெடுங்காலமாய் பாழாய் கடந்த ஸ்தலங்களிலே அவருடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்தில் சத்துரு அனைத்தையும் கொடுத்து போட்டான். விசுவாசி கெடுத்து போடுகிறவன், பிசாசு நாசமாக்குகிறவன், பரிசுத்த ஸ்தலத்திலே அனைத்தையும் கெடுத்து நாசமாக்கி அழித்து போடுகிறவன் பிசாசு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் கட்டுகிற தேவன். அவன் இடித்ததை, அவன் நாசமாக்கினதை, அவன் அழித்ததை, அவன் பாழாக்கினதை எடுப்பித்து கட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. சத்துரு கெடுத்து போட்டுட்டானா? உன் வாழ்க்கையை கெடுத்து போட்டுட்டானா? உன் பிள்ளைய வாழ்க்கையை கெடுத்து போட்டுட்டானா? உன் எதிர்காலத்தை கெடுத்து போட்டானா? கவலைப்படாத, இந்த காலவெளியிலே இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், தேவன் பரிசுத்த ஸ்தலத்திலே எழுந்தருள தேவன். மோசே செபித்த பொழுது எழுந்தருள தேவன், தாவீது செபித்த பொழுது எழுந்தருள தேவன், யோபு செபித்த பொழுது எழுந்தருள தேவன். இந்த காலவெளியிலே உனக்காக உன் வீட்டிலே உன் அருகிலே அவர் இயேசுவின் நாமத்தினாலே எழுந்தருளுகிறார். பெற்றுக்கொள் விடுதலையை, பெற்றுக்கொள் சுகத்தை, பெற்றுக்கொள் அவருடைய ஆசீர்வாதத்தை. சத்துரு கெடுத்து போட்டது ஆண்டவர் கட்டப் போகிறாரு. வாழ்க்கை இடிச்சு போட்டுட்டானா? உனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம், உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, உனக்கு கொடுக்கப்பட்ட நன்மை எல்லாம் கெட்டு போனதா? பயப்படாத, இன்னைக்கு அதெல்லாம் கட்டும்படியாய், உன்னை நிறுத்தும்படியாய், உன்னை வாழ வைக்கும்படியாய், உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், அவருடைய தம்முடைய கரத்தினால் உன்னை அணைத்துக் கொள்ளும்படியாக, அவர் ஆறுதல் இருக்கும்படியாக இந்த காலவெளியை உனக்காக எழுந்தல் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். தேவரீர் எழுந்தருளி, நம்முடைய ஆண்டவர் எழுந்தருளுகிற தேவா. ஓ, தேவனுடைய பெட்டியை தூக்கி கொண்டு புறப்படும் பொழுது சொல்வார்கள், கர்த்தாவே எழுந்தருளோ, சத்துருக்கள் சுதரிக்கப்படுவார்களாக. யார் சத்துரு? உலகம் சத்துரு, மாம்சம் சத்துரு, பிசாசு சத்துரு. நம் ஊர் சத்துருக்களை சுதரிக்கும்படியாக கர்த்தர் எழுந்தருளுவார். இன்னைக்கு உன் மாம்சத்தினால அடக்க முடியல, பிசாசுடைய கிரியைகள் உங்க வாழ்க்கையில போராட்டங்கள் அதிகமா இருக்குது, அதை அடக்க முடியல. கர்த்தர் உனக்காக நம் ஊர் சத்துருக்களை அழிக்கும்படியாக தேவன் எழுந்தருள் இருக்கிறார். ஹல்லேலூயா. அழகாக இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் எழுந்தருளி.
சியோனுக்கு இறங்குவீர். நம்முடைய ஆண்டவர் இறங்குகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் நோக்கி யாரெல்லாம் இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் இறங்கினார். இந்த காலை வெள்ள அவர் உங்களுக்கு இறங்குவார். அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. இந்த நாள் தலைப்பு தயை செய்கிற காலம். ஆண்டவர் உங்களுக்கு தயை செய்கிற காலம் வந்தது. அப்படின் வேதம் சொல்லுகிறது. தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. ஆண்டவர் உங்களுக்கு தயை செய்கிற காலம் வந்துவிட்டது. உங்களை மேன்மைப்படுத்துகிற காலம் வந்துவிட்டது. உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற காலம் வந்துவிட்டது. உங்களுக்கு திறந்த வாசல் வைக்கிற காலம் வந்துவிட்டது. உங்கள் பாலான வாழ்க்கையை கட்டுகிற காலம் வந்துவிட்டது. பெண்கள கதவுகளை உடைக்கிற காலம், இருப்பு தாழ்வுகளை முறிக்கிற காலத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். உங்களை மனைமேல் உயர்த்துகிற காலம் வந்துவிட்டது. உங்களை நிறைவேற்றுகிற காலம் வந்துவிட்டது. உன் தலையை உயர்த்துகிற காலம் வந்துவிட்டது. அதுதான் தயவு செய்கிற காலம். தயவு என்று சொன்னால் என்ன தெரியுமா? கருணை. தயவு என்று சொன்னால் அது ஒரு சலுகை படுகிறது. தயவு என்று சொன்னால் ஆதரவாய் இருப்பது. தயவு என்று சொன்னால் சாதகமாய் இருப்பது. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு சாதகமாய் இருப்பேன், நான் உனக்கு அனுகூலமாய் இருப்பேன், நான் உனக்கு கருணையாய் இருப்பேன். ஏனென்றால் நம்முடைய தேவன் தயவுள்ள தேவன். நம்முடைய ஆராதிக்கிற தேவன் மகா தயவுள்ள தேவன். அவர் தயவுள்ளவனுக்கு தயவுறவுளாகவும், உத்தமனுக்கு உத்தமராகவும், புனிதனுக்கு புனிதராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு மாறுபாடுள்ளவராகவும் அவர் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு தயவுள்ள தேவனாய் இந்த காலங்களில் அவர் வருகிறார். அவருடைய தயவு உங்க மேல இறங்கி வருகிறது. தேவ தயவு உன்னை நிரப்புகிறது. தேவ தயவு உன் வாழ்க்கையில உன் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றும்படியாக அவர் இந்த காலவெளி எழுந்தள்ளி இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசே கேட்ட ஆண்டவரே, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும், உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும், உம்மை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? மோசேக்கு முன்பதாக தம்முடைய தயையை எல்லாம் அவனுக்கு முன்பதாக கடக்கப்படினார். தம்முடைய தயவை எல்லாம் மோசேக்கு முன்பதாக கடக்கப்படினாரா? அவருடைய தயவு வந்தபொழுதுதான் மோசே அவனை ஒரு விசேஷமானவனாக ஆண்டவர் மாற்றினார். அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் அவனுக்கு முன்பதாக கடந்து வந்த பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என் முகத்தை பார்த்து யாரும் உயிரோடு இருக்க முடியாதுப்பா, ஆனா நீ உயிரோடு இருப்ப, ஏன்னா என்னுடைய தயவு உன் மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. மோசேயை போல தேவனை முகமாய் தரிசித்தவன் ஒருவனும் இல்லை. மோசேயை போல அவரு சிநேகத்துல பேசுகிறது போல கர்த்தத்துல பேசுகிறது சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தயவை பெற்றவர் இந்த மோசே. ஹல்லேலூயா. இந்த தயவு எங்கே அவனுக்கு வந்தது தெரியுமா? வேதத்துல சொல்லப்பட்ட இதே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்லுகிறார், அழகாக ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துகிறார், முச்சடியில் எழுந்தனுடைய தயவு. முச்சடியில் எழுந்தனுடைய தயவு. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அந்த முச்சடியிலே தேவனை தரிசித்தார், அப்பொழுது ஒரு தயவு வந்தது. வனாந்தரத்திலே ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தான், வனாந்தரத்திலே வேதனையோடு இருந்தான், வனாந்தரத்திலே துக்கத்தோடு இருந்தான். ஒரு முச்சடியிலே தேவன் எழுந்தொள்ளி அவருடைய தயவை இந்த மோசேக்கு காண்பித்தார். என்னைக்கு தேவ தயவை இந்த மோசே பெற்றுக்கொண்டானோ அவருடைய வனாந்தர வாழ்க்கை முடிவிற்கு வந்தது. ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தவன் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக தலைவனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. தேவ தயவு உங்களை உயர்த்தோ. தேவ தயவு சூழ்நிலை மாற்றும். தேவ தயவு உங்கள் வாழ்க்கையிலே எல்லா விதமான வனாந்தரத்துக்கு முடிவை கொண்டு வரும். இந்த காலவிலை கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய தயவு உனக்கு இறங்கி வருகிறது. மோசேக்கு முச்சடியில் எழுந்தனுடைய அந்த தயவு அவனை தலைவனாய், பார்வோனுக்கு தேவனாய், இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாக ஒரு பெரிய தலைவனாக அவன் கையிலே அற்புதங்களை, அவன் கையிலே அடையாளங்களை கொடுத்து கர்த்தருடைய தயவு அவனை நிரப்பி இருந்தது. ஹல்லேலூயா. அற்புதங்களை ஆண்டவர் கொடுத்தார். இந்த காலவிலே அதே தயவுள்ள தேவர் உண்மையில இறங்கி வருகிறார். முச்சடியில் எழுந்தனுடைய தயவு. அதுக்கப்புறம் மோசே வணந்தது இல்லை, அதுக்கப்புறம் ஆடுகளை மேய்க்கல, அவன் கையில கோலை பிடித்தான். அந்த கோல் தான் அற்புதங்களை செய்தது. அந்த கோல் தான் செங்கடலை பிளந்தது. அந்த கோல் தான் கண்களை அடித்த பொழுது தண்ணீர் வந்தது. அந்த கோலை போட்ட பொழுது சர்வமாய் மாறினது. தண்ணீர்ல அடித்த பொழுது ரத்தமாய் மாறினது. தேவன் முச்சடியில்
எழுனுடைய தயவு மோசே மேல வந்ததுக்கு அப்புறம் அவன் பழைய வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கை நெருக்கமான வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை முடிவு வந்தது. ஆண்டவர் எந்த சுத்த நோக்கத்துக்கு இந்த மோசையை அழைத்தாரோ முன்குறித்தாரோ தெரிந்து கொண்டாரோ அந்த தரிசனம் நிறைவேறும்படியாக தேவன் அவனை வழிநடத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா! எனக்கு தேவ தரிசனம், உன்னை கொடுத்த தேவ துட்டம், உன்னை கொடுத்த தேவ அழைப்பு, தேவன் என்னை அழைத்தார், என் தரிசனம் நிறைவேறவில்லையே, கர்த்தர் சொன்ன வாக்கு திட்டம் நிறைவேறவில்லையே, கலங்கிக் கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு அதே முச்சடியில் என்னுடைய தயவு உன் மேல இறங்கி வருகிறது. அல்லேலூயா! அழகாக நீதிமொழிகள் 22:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பொன் வெள்ளியை பார்க்கணும் உம்முடைய தயை நல. அப்போ பொண்ணு வெள்ளி வைரம் வடிவெல்லாம் பார்க்கிறோம், விளையாடப்பட்டோம், என்னதுன்னா தயவு. இந்த தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்க பாலான, உங்க நெடுங்காலம் பாலான, கெடுத்து போட்ட, பாலாய் போன எல்லா வடாந்துகளை மாற்றக்கூடிய ஒரு ஒரு வல்லமை இந்த தேவ தயவுக்கு இருக்கிறது. அல்லேலூயா! தேவ தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சனவே, நீ ஆண்டவர், அவர் தயவுள்ள தேவன். மோசேக்கு முன்பதாக தம்முடைய தயையெல்லாம் கடைக்கப்படுகிறார், அவனை பூமியிலே விசேஷித்தவனாய் மாற்றுகிறார். அவன் சொல்லுகிறார், அவர்கள் எதிரால் விசேஷித்தவர்கள், நீங்களோடு கூட வருவதுனால் அல்லவா ஆண்டுடைய தயவு அவனை விசேஷமானவனாய் மாற்றினது. இந்த காலங்களே அந்த தயவு உங்க மேலே இறங்கி வருகிறது. அந்த தயவு உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அந்த தயவு உங்களோடு கூட இருக்கும்படியாக இந்த காலவேளை கர்த்தர் எழுந்தல் இருக்கிறார். அல்லேலூயா! அவருடைய தயவுனாலே நம்முடைய கொம்பு உயருமா? அவருடைய தயவு உங்க கொம்பை, உங்க தலையை அது உயர்த்தும். அல்லேலூயா! அந்த தேவ தய வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா நீங்க உயர ஆரம்பிச்சு, அதான் தய செய்யும் காலம். ஆண்டவர் சொன்னார், உங்களை உயர்த்துகிற காலம் வந்து விட்டது, உன் சிறுநீரை மாற்றுகிற காலம் வந்து விட்டது, நீ இழந்து போனதை மீட்டு கொடுக்கிற காலம் வந்து விட்டது, நீ சகலத்தை திருப்பி கொள்கிற காலம் வந்து விட்டது, உன்னுடைய தண்டனை காலம் முடிகிறது. தேவ தயவுக்கு இன்னொரு நல்ல அருமையான அர்த்தம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 13:18 சொல்லப்பட்டிருக்கு. தேவ தயவு, தேவ தயவு எப்போ வருமா தெரியுமா? தேவன் தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பி உனக்கு இறங்கி தயை செய்து உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை வற்றிக்க பண்ணுவார், விருத்தி அடைய பண்ணுவார். அல்லேலூயா! தேவ தயவு ஒரு மனிதன் மேல வரும் பொழுது தேவனுடைய உக்கிரமான கோபம் அவனை விட்டு நீங்கும். பயங்கரமான உக்கிரமான கோபம் ஒரு மனிதன் மேல் இருக்கு என்று சொன்னால், அதுக்கு ஆண்டவர் மன்னித்து இறங்குவார் என்று சொன்னால், அவனுக்கு தேவ தயவு வரும். அல்லேலூயா! அல்லேலூயா! உக்கிரமான கோபத்தை விட்டு திரும்பி இறங்கி அவர் தயை செய்கிறாராம். அப்போ கோபம், உக்கிரமான கோபம், பயங்கரமான சாபங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை தயவுக்கு இருக்கிறது. அல்லேலூயா! அந்த தேவ தயவு உன் மேல பாவத்தினால கோபம் வந்திருக்கலாம், உக்கிரமான கோபம், நீ அநேக காரியங்களை தேவனை கோபப்படுத்தி இருக்கலாம், எரிச்சல் படுத்தி இருக்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படியாக இருந்திருக்கலாம், துணிகரமான பாவம் செய்திருக்கலாம், அதனால அதெல்லாம் மாற்றக்கூடிய தயவு இந்த காலவில் இறங்கி வருகிறது. அதனால உன்னுடைய நன்மை நீ இழந்து போயிருக்கலாம், ஆசீர்வாதம் இழந்து போயிருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கை இழந்து போயிருக்கலாம். இந்த காலில அந்த தேவ தயவு, அந்த தேவ தயவு உக்கிரத்தை, கோபத்தை மாற்றுகிற, நீக்குகிற, விளக்குகிற தேவ தயவு அவமானப்படுத்தப்பட்டாயோ அதே இடத்துல உன் தலையை, உன் கொம்பை உயர்த்துகிற காலம் இயேசுவின் நாமத்தினாலே வருகிறது. உன்னை வெறுத்தவர்கள், உன்னை ஒதுக்கி தள்ளினவர்கள், உன்னை ஏளனம் பேசினவர்கள், உன்னை பரியாசம் பண்ணினதாக கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். அந்த தயவு வருகிறது. அல்லேலூயா! அல்லேலூயா! தேவ தயவு உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக தேவன் அனுக்கிரகம் பண்ணுவார். ஆக வேதத்துல தேவ தயவுனால செல்வமாய் வாழ்ந்தார்கள் வேதம் சொல்லுகிறது.
தேவ தயவினால அவர்கள் செல்வமாய் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆஸ்திகள் ஐஸ்வர்யம் சம்பத்தோடையவர்களாய் வாழ்ந்தார்கள். எதனாலனா தேவ தயவு. தேவ தயவு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்குது. இன்னொரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவியை கண்டடுகிறவன் நன்மையானதை கண்டடுகிறான், கர்த்தருடத்தில் அவன் தயவும் பெறுகிறான். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடத்தில் தயவு பெறுகிறவன் நன்மையை பெற்றுக் கொள்கிறான், ஒரு நல்ல நன்மையை பெற்றுக் கொள்கிறான், நல்ல கணவனை பெற்றுக் கொள்கிறார், கர்த்தருடைய தயவை பெற்றுக் கொள்கிறவன் ஒரு நல்ல மனைவியை பெற்றுக் கொள்கிறார், நல்ல ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொள்கிறார், ஒரு நல்ல வேலையை பெற்றுக் கொள்கிறார், நல்ல ஒரு வீட்டை நல்ல ஒரு எதிர்காலத்தை பெற்றுக் கொள்கிறான். யார் பெற்றுக் கொள்வார்? கர்த்தருடைய தயவை பெற்றுக் கொள்கிறான். நன்மையை கண்டடைகிறவன் கர்த்தருடைய தயவை பெற்றுக் கொள்கிறார். இந்த கால வேளையிலே பயங்கரமான சூழ்நிலைகள், இன்னைக்கு எங்க பார்த்தாலும் வேலை இல்லை, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தொழில் இல்லை, இன்னைக்கு பொருளாதார நெருக்கங்கள், பலவிதமான இன்னதான சூழ்நிலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அடுத்த காலவெளில கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய தயவு உனக்கு நன்மையை கொண்டு வரும். அல்லேலூயா. அவருடைய தயவு வாழ்க்கையில தீமைகளை மாற்றும், உன் பயங்கரமான வியாதிகளை நோய்களை நீக்கி போடும். இன்னைக்கு அநேகருடைய பாவத்தினால, தேவ கோபத்தினால அநேக வியாதிகள், அநேக பலவீனங்கள், அநேக மரண படுக்கைகளை போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்த தேவ தயவு என்ன செய்யும் என்று சொன்னால், உங்கள் வியாதிகளை உங்கள் நோய்களை ஆண்டவர் அவர் குணமாக்குவார். அல்லேலூயா. உங்கள் மரண படுக்கை மாறப்போகிறது, உங்கள் மரண வியாதிகள் மாறப்போகிறது, உங்கள் மரண பலவீனங்கள் மாறப்போகிறது, உங்கள் போராட்டங்கள் மாறப்போகிறது, உங்கள் கண்ணீர்கள் மாறப்போகிறது, உங்கள் வேதனைகள் மாறப்போகிறது. ஏ அவர் தயவு செய்கிற காலம் வந்து விட்டது. அல்லேலூயா. அவர் தயவு செய்கிற காலம் வந்து விட்டது, அவர் இறங்குகிற காலம் வந்து விட்டது, அவருடைய தூக்கி எடுக்கிற காலம் வந்து விட்டது. கர்த்தருக்காக நீ காத்திருந்தாயா? ஜெபத்தோடு காத்திருந்தாயா? இரவும் பகலும் காத்திருந்தாயா? கண்ணீரோடு காத்திருந்தாயா? ஆண்டவர் சொல்றாரு, என் தயவு உன் மேலே இறங்கி வருகிறது. அவருடைய தயவுள்ள கரம், அவருடைய தயவுள்ள கரம் யெசுவாவின் மேலே இருந்தது, அவருடைய தயவுள்ள கரம் நெகேமியாவில் இருந்தது. அந்த தேவ கரம் அவர்களை ராஜாக்கள் என்ன கேட்டாலோ அதையெல்லாம் ஆண்டவர் விடைக்கும்படியாக செய்தார். அல்லேலூயா. நெகேமியா ராஜாடைய கேட்கிறதுக்கு வெட்கப்பட்டிருந்தார். நிறைய காரியங்கள் அவனால் ராஜாவிட்டு கேட்க முடியல. ஆனா இவன் மேல தயவுள்ள கரை இருந்தபடினாலே இவன் என்னெல்லாம் மனசுல நினைத்தானோ அதெல்லாம் ராஜா மூலியமாக கத்து செய்து கொடுத்தான். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் நடக்காம நீங்க பழகி கொண்டிருக்கீங்க. இன்னைக்கு நிறைய கடன் பிரச்சனைகள், கடன் போராட்டங்கள், லோன் கட்டவும் இல்லை, பண வரது இல்லை, கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ராஜாட்ட கேட்காமையே கொடுக்க செய்த தயவுள்ள கரம் இந்த காலவெளி உங்கள் மேலே இறங்கி வருகிறது. இந்த காலவெளி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. நீ இதையெல்லாம் கேட்க முடியலே என்று சொல்லி உள்ளுக்குள்ள நீ மனதுக்குள்ள வைத்திருக்கிற ஒரு இருதயத்தின் வாஞ்சுகளை விருப்பங்களை நிறைவேற்றும்படியாக தயவுள்ள கரம் இறங்கி வருகிறது. ஒரு ராஜா தேவனுக்கு செம்மையாய் நடந்தான், உத்தமமாய் நடந்தான், நீதியாய் நடந்தான், பழிபடைகளாய் இடித்து விட்டு அவன் தேவனை மாத்திரம் ஆராதித்தான். மனாசேயாவின் மகன் என்ன பண்ணானா? அப்படி இல்ல, அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டான், எல்லாம் கட்ட ஆரம்பிச்சுட்டான். எல்லா கோபுரங்கள் பழிபடுகள் என்று சொல்லி பயங்கரமாய் எல்லாவற்றையும் கட்டி அவன் தேவனுக்கு உரதமான காரியங்களை செய்தான். தேவ கோபம் மேல வந்தது. ஆண்டவர் அநேக திருக்கதரிசி அனுப்பி சொல்றாரு, இப்படி செய்யாதப்பா வேண்டாமா சொல்லி சொல்றாரு. ஆனா அவன் என்ன பண்ணல, கேட்க. நம்ம கூட அநேக நேரத்துல கத்துனவ கூட பேசுவாரு. நம்ம கேட்க வருவா விருப்ப கூடாது. கத்த பேசுனா மன திரும்பணும், கத்துடைய வார்த்தைக்கு கீழ்படியணும். ஆண்டவர்கிட்ட நேரா வந்து பேச மாட்டார், பேசுவாரு. ஆனா ஊழியக்கார் மூலியமாக அவர் பேசுகிற தேவன். அல்லேலூயா. ஊழியக்கார் வார்த்தைகளை நிலைப்படுத்துகிற தேவன், உங்கள் சபை போதகர், உங்கள் சபை மேய்ப்பான், உங்களுக்காக தேவ சனங்களுக்காக தேவ சமூகத்திலே காத்திருந்து வாங்கி மன்னாவை அந்த ஜீவ அப்பத்தை வாங்கி உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. எச்சரிக்கும் பொழுது கீழ்படியும், ஆசீர்வாதம் மட்டும் வேணும், ஆனா கண்டிப்பு வேணாம், கடிந்து கொள்ளுதல் வேண்டாம், எச்சரிப்பு வேண்டாம், அதெல்லாம் இல்ல. அப்படிலாம் கிடையாது. வேதனை அப்படி சொல்லப்படல. கடிந்து கொள்ளுகிறதை நீங்கள் விரும்ப வேண்டும். அவருடைய தயவு நீடிய வாழ்வு, தேவ தயவு நீடிய வாழ்வை கொடுக்கும். நம்முடைய தயவினால் அசைக்கப்படாதிருந்தா, தேவ தயவு
அவரை துதிக்க அவரை ஸ்தோத்தரிக்க அவரை கனப்படுத்த ஆரம்பித்த பொழுது என்ன
देव दयव
இழந்து போன மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ராஜ்யபாரம், ராஜாங்கம், உங்களுடைய ஆளுகை, உங்களுடைய அதிகாரங்களை மீண்டும் அதே இடத்துல, எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்களோ, துரத்தப்பட்டீங்களோ, எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டீங்களோ, நெருக்கப்பட்டீங்களோ, வேண்டாம் என்று சொல்லப்பட்டீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார், நிலைநிறுத்துகிறார். தேவ தயவு இந்த காலவெளியில் இறங்கி வருகிறது. நான் கண்கள் என்று நான் சொல்லியிருக்கேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று சொன்னார். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தான் ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார். முழங்கால் படிவிட்டு கர்த்தர் முன்பதாக கரங்களை கூப்பி ஆண்டவருக்கு ஜெபம். ஆண்டவரே, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக ஆண்டவரே என்னை கொடுங்க. உங்களுடைய தயவை மேலே இறங்கி வரட்டும், உங்களுடைய தயவை மேலே இறங்கி வரட்டும், உங்களுடைய தயவுனால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவர் தயவு செய்கிற காலம் வந்துவிட்டது. ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற காலம் வந்துவிட்டது. ஆண்டவருடைய கோபம் உங்களை விட்டு நீங்குகிறது. ஆண்டவருடைய ஆக்கிரமம் உங்க மேல நீங்குகிறது. உக்கிர கோபத்தை விட்டு அவர் திரும்புகிறது தான் தேவ தயவு. உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற நேரம் வந்துவிட்டது. உங்க மரண படுக்கை, மரண வியாதிகள், மரண போராட்டங்கள், மரண கட்டுகள் மரணத்தின் வாசலே நீ ஒருவேளை நீ காணப்பட்டு கொண்டிருக்கலாம். நோயினால வியாதினாலே படுத்த படுக்கலே நீ போராடி கொண்டிருக்கலாம். இனி நான் பிழைக்க மாட்டேன், நான் உயிரோடு இருக்க மாட்டேன், என் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். தேவ தயவு உன்னை வாழ வைக்க போகிறது. அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, உனக்கு வாழ்வு கொடுக்கிற தயவு வருகிறது. உன் வியாதி நோய்களை சுகமாக்குகிற அவருடைய தயவுள்ள தரம் எனக்கு வருகிறது. காலவுடைய கர்த்தர் உன் மரண வியாதிகள் எல்லா நோய்கள் எல்லா விளைவுகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுகிறது. பரிசுத்தவான் நல்ல தகவல், இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், என் தெய்வமே, உங்களுடைய தயவு இறங்கி வரட்டுமா. உங்களுடைய தயவு இறங்கி வரட்டும். எங்க மேல உங்க தயவு இறங்கி வரட்டும். எங்க குடும்பத்தின் மேலே, எங்க சபையின் மேலே, எங்கள் பட்டணங்கள் மேலே, உங்களுடைய தயவு இறங்கி வருவதாக. வார்த்தைகள் நல்ல விதைகளாய் இதயத்தில் விதைக்கப்பட்ட நல்ல விதைகளாய் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. மகிமைப்படுத்தும் அன்பும் பரிசுத்த ஆவியின் சமாதானமும் உங்கள் அனைவரோடு இப்பொழுது நின்றைக்கும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லா கர்த்தருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.